அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதோ, இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கோ, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கோ, இல்லை உறவுகளுக்கு இடையே வந்து உங்களை யாராவது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, அந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இப்போ வந்து வேறு யாருக்கும் எப்படியாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அவங்க கூட வந்து நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க, திரும்ப வந்து சேரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க. ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதே அற்புதமான ஒரு நாளாகவே கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்குது. மேலும் இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு மதியம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரமும் இருந்தது. அதனால் இது ஆடி கிருத்திகைன்னு சொல்லியும் சிறப்பாக வந்து வழிபாடு செஞ்சுருப்போம். இப்போ தொடர்ந்து 2 நாட்களாக இந்த ஆடி கிருத்திகை நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும், எந்த பரிகாரம் செஞ்சால் செல்வ செழிப்பு உண்டாகும், நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது குறித்து தொடர்ந்து நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருந்தேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்தில் வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து பெருகும். சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் சொல்லும்போது தான் உங்கள் சூழ்நிலைக்கு எது ஒத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை வழிபாடு செய்யணும்னு விருப்பம் இருக்கும், ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ, வீட்டில் இருக்கிற மற்றவங்க எப்போ பார்த்தாலும் இவை ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கா, பில்லி சூன்யம் செய்கிறவள மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் தங்களுடைய பக்தியை வந்து வீட்டில் காட்டுறதே இல்லை, ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. ஒரே ஒரு விஷயம்தாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாருமே நம்ம இறை வழிபாடு செய்யறதையும் பரிகாரம் செய்வதையும் வந்து தவறா நினைக்கவே மாட்டாங்க. நம்ம மேல பொறாமப்படுறவங்க மட்டும்தான் அதை வந்து தவறா நினைப்பாங்க. எங்க இவங்க அதிகமா சாமி கும்பிட்டோ இல்ல பரிகாரங்கள் செஞ்சோ வாழ்க்கையில முன்னேறிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அந்த பொறாமையிலதான் வந்து நம்மள கேலி கிண்டல் இதெல்லாமே வந்து செய்யறது, நம்மள வழிபாடு செய்ய விடாம தடுக்கிறதும் வந்து இந்த காரணத்துக்காக தான். சில நல்ல விஷயங்களை நோக்கி போகும்போது சில தடைகள் எல்லாம் வரத்தா செய்யும். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் இறைவன் வந்து பார்ப்பாரு. ஏன்னா சில தடங்கல்கள் கொடுத்து நம்முடைய பக்தியை வந்து சோதனையும் செய்வார். அது எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம வைக்கிற ஒரு அடிக்கு இறைவன் வந்து 100 அடி நம்மளை நோக்கி முன்னோக்கி வருவாங்க. அதனால அடுத்தவங்களுக்காக வாழாம உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து செய்யுங்க. இன்னைக்கு பூஜை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க, அதாவது பீரியட்ஸாக இருக்கிறவங்க, மேலும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டவங்க, வேறு ஏதாவது ஒரு சிக்கலில் இருக்கிறவங்க, இவங்களுக்காகவும் நான் மேலே சொன்ன மாதிரி மற்றவங்களாம் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணுறவங்களுக்காகவும் இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது எதுக்காகலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிரச்சனைகள் வந்து சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் வந்து நமக்கு தீரணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம செய்யலாம். இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே நீங்கள் பார்க்க தேவை கிடையாது, வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் இது வந்து தாராளமாக செய்யலாம், அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் இப்போ உங்கள் வீட்லேயே இல்லை, வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் அங்கிருந்தும் கூட தாராளமாக வந்து செய்யலாம். சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சிகப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வகாரிய சக்தியை தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் சிவப்புங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம், அதனால தான் வந்து இதனை எடுத்துக்க சொல்கிறேன்.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 துவரம்பருப்பு. ஏன்னா துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். மேலும் 9 எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய எண்ணெய்ன்னு பார்க்கும்போது 9. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு வழிபாடும் பரிகாரங்களும் நாம் சில பொருட்களை தானம் செய்வதன் மூலமாக தான் நிறைவு பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்த 9 பருப்பு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் நான் சொல்கிறத எழுத தான் முடியும், இந்த துவரம்பருப்பை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வீடியோ பார்த்த உடனேமே பண்ணிவிடுங்க. இந்த துவரம்பருப்பு பண்ணுற விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கூட செஞ்சுக்கலாம், அவசரம் இல்லை. இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. யாருக்கூடையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். எங்கே உட்காந்தா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்து மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க. தண்ணீர் வந்து தேவைப்பட்டால் குடிங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து இதனால் உங்களால் உணர முடியும். அதன் பிறகு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய அந்த வேலி சின்னம் மாதிரியே வந்து தெரியும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிள் பற்றி ஏற்கனவே வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுகள் கவலைகள்னு எதுவாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது வேல் வடிவத்தில் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் இந்த சிம்பிளை பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில வந்து வரைஞ்சுக்கோங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க. வரையறதுக்கு முன்னாடி நல்லா உங்களுடைய ரெண்டு கையும் சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு இது உங்களுடைய உள்ளங்கையில வந்துட்டு வரைஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் போர்டு வந்து எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதிருக்கேனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. எங்க ஸ்பேஸ் விட்டுருக்கோனோ அங்க ஸ்பேஸ் விடுங்க. கேபிட்டல் லெட்டர் எழுதுன இடத்துல கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ் ஆன் கிளியர். மூவ் ஆன் கிளியர். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஆனால் சொல்லும்போது 9 முறையாவது நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை தீரணுமோ, அது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளறிய முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த சிம்பிளை ஒரு நிமிடம் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரி வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள். கடன் பிரச்சனை தீந்த மாதிரி, யார் கூட சண்டை போட்டிங்களோ அவங்க திரும்ப உங்கள் கூட வந்து சேர்ந்த மாதிரி, இது போல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது சரியாயிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்க இப்பவே வந்து கொண்டு வரணும். கூடவே இந்த மூவ் ஆன் கிளியர்ங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்க 9 முறை வந்து சொல்லணும். அவசர அவசரமா சொல்லாம நம்பிக்கையோட வந்துட்டு நீங்க சொல்லணும். அடுத்து 9 துவரம்பருப்பு எடுத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அந்த சிம்பிள் மேலேயே வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. ஒரே ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடிக்கோங்க. அதன் பிறகு இந்த துவரம்பருப்பை நீங்கள் ஒரு 4-5 உடச்சோ இல்லை அப்படியே கூட புதர் இருக்கிற இடத்துல போட்டுடலாம், இல்லை மணற்பாங்கான இடத்துல போட்டுடலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட அடிக்கடி எறும்பு வரக்கூடிய உங்களுடைய வாசல் பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம். செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதும் சிறப்பு, அதே போல தானம் கொடுப்பதும் வந்து சிறப்பு. நம்ம கிலோ கணக்கில் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியலனாலும் கூட இந்த 9ங்கிறது ஒன்றும் பெரிய எண்ணிக்கை இல்லை இல்லையா, அதனால இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ சூழ்நிலை காரணமாக ஆஃபீஸில் இருக்கும்போதே இது நீங்கள் கையில் வந்து எழுதிட்டீங்க, ஆனால் அங்கே துவரம்பருப்புக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த 9 துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் அதை தானமாக வந்து வெளியில் போட்டுருங்க. மற்ற பரிகாரங்கள் செஞ்சவங்களும் இதை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எந்த ரூல்ஸும் இல்லாத இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.